ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது ஹரிசரன் டெக், நான் உங்கள் ஹரிசரன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும்ல, அது வந்து எப்படி எந்த வித சாஃப்ட்வேர்ஸும் இல்லாமல் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்குன்னே நம்ம தனியாக ஒரு சேனல் வச்சுருக்கோம், ஹரிசரன் டாக்கீஸ் அப்படின்னு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ எதை பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அது நம்மளுக்கு பிடிச்சிருக்கும், மேபி வந்து அவங்ககிட்ட சென்ட் மீ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நம்மளே அந்த மாதிரி சென்ட் மீன்னு கேட்க தேவையில்லை, நம்மளே வந்து நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கலாம் எப்படின்றத பார்க்கலாம். உங்கள் மொபைலில் இருக்க ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து எம்ஏ அவங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு அந்த 3 dot பட்டனை கிளிக் பண்ணி ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் அப்படின்ருக்கும், அந்த வாட்ஸ்அப்பில் மீடியாக்குள்ளே போய்க்கோங்க. மீடியாக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க ஃபோல்டரே பார்த்தீங்கன்னா டாட் வச்சு ஸ்டேட்டஸஸ் அப்படின்ருக்கும். அது ஏன் டாட்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து ஹிடன் ஃபோல்டர், அதனால் வந்து டாட்டில் இருக்குது. இது உள்ளே வந்து நீங்கள் ரீசெண்டாக பார்த்த உங்கள் எல்லா ஸ்டேட்டஸ், நீங்கள் என்னென்னலாம் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ இந்த வீடியோ வந்து நான் இப்போ இது என்னோடய ஃப்ரெண்டு ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க, இதை வந்து நான் வைக்க போகிறேன் அப்படின்னா இதை நான் வந்து கிளிக் பண்ணி நான் வந்து மூவ் பண்ணிக்கணும், வேறு ஒரு ஃபோல்டருக்கு மூவ் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து ஹிடன் ஃபோல்டர், இதில் இருக்கிற எதையுமே வந்து நம்மளால் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து இல்லை செலக்ட் பண்ணி வேறு ஒரு ஃபோல்டருக்கு மூவ் பண்ணிக்கலாம். நான் இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ மூவ் ஆகிடுச்சு. மூவ் ஆனதுக்கப்புறம் இப்போ உங்களோட வாட்ஸ்அப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து இப்போ அந்த வீடியோவை ஸ்டேட்டஸ் ஆக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை லைக் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.